மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சிட்டு கீழே வந்து ஜன்னல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வேலை நடக்கும். காலையில் உள்ள காற்று வந்து நல்ல கூலாக இருக்குமா? அது எனக்கு வந்து ஓப்பன் பண்ணி ஜன்னல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வந்து ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஷ் ஏர் வரும். We can sit together. It's so beautiful, you and me. We meant to be in the great outdoors, forever free. காலையில் இறங்கி வந்துட்டு சரி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் செடிக்கெல்லாம் தண்ணி விடலாம் லானுக்கு தண்ணி விடலான்னு பார்த்தா திடீர்னு ஒரு மழையை வருங்க. ஒரு 10-15 நிமிஷம் பெஞ்சிச்சின்னு வைங்களேன், லானுக்கெல்லாம் தண்ணியே விடணும். சூப்பராகிட்டு ஷவர் மாதிரி டக்குன்னு வந்துருச்சு திடீர்னு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ஒருத்தவங்க கொடுத்த ஐடியா தான். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த குட்டி குட்டி பிளான்ஸ் வச்சுருக்கோம்ல, அதுக்கு இடையில வந்து மண் தெரியுதுலக்கா, நீங்கள் வந்து அதில் ஒயிட் கலர் பெபிள் ஸ்டோன் போடுங்க, அப்போ அழகாக இருக்கும் அப்படின்னு. அதனால தான் ஆர்டர் பண்ணேன். இது வந்து இங்கே சதீஷ் வந்து ஆர்டர் பண்ணல, இங்கே லோக்கலில் வாங்கிட்டு இருந்தாங்க. 5 கிலோ வாங்க சொன்னேன், ஆனால் இப்போ பார்த்தோன்னே தான் தெரியுது அது பத்தாது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து போட்டுட்டு இன்னும் வேணும்னா திருப்பி வாங்கிக்கணும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, எப்பா சரியான வெயிட்டு 5 கிலோ. இப்போ இதை போட்டலாம். ஸோ எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பாருங்கள், 5 கிலோ இந்த ஒரு இதில் கவர் பண்ணுறதுக்கே எப்படியும் ஒரு 30 கிலோ ஆகும்னு நினைக்கிறேன். சரி ஓகே பார்ப்போம், சதீஷ் வந்தோன்னே அவங்கள்ட்ட கேட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டுட்டு பார்ப்போம். ஆனால் போட்டால் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த தேசி பாலக் கீரை வந்து வாங்கியிருக்கேன் சீடு. ஸோ அதை வந்து அந்த எண்டில் வந்து லைட்டாக கொத்திட்டு இப்படி ரெக்டாங்கிள் ஷேப்பில் பாலக்கீரையை போட்டு விடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ண போகிறேன் மண்ணை.
ஸோ இங்கே ஃபுல்லாக கொத்தி போட்டுட்டேன். இப்போ வந்து இப்படி ஸோ விதை போடுறதுக்கு வந்து லைட்டாக ஒரு ஹோல் போட்டுட்டு அதில் வந்து விதையை போட போகிறேன். ஸோ இங்கே வந்து சீடை போட முன்னாடி தான் பார்த்தேன், நான் தப்பான சீடை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடிஷ், இது முள்ளங்கி, இது வந்து பாலக். அதனால் இப்போ இதை ஓப்பன் பண்ணி போட போகிறேன். ஸோ கார்டன் செட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு சீடு நானே போட்டிருக்கேன். ஸோ இது தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றிடலாம். ஸோ அதில் வந்து பாலக் போட்டுட்டேன். இதில் வந்து இது போட்டாங்கல்ல சீட்ஸு, இந்த மழை வந்துச்சுல அதில் சில சீட்ஸ் வந்து ஜெர்மினேட்டே ஆகலை. ஸோ அதனால் இதில் வந்து மறுபடியும் முள்ளங்கி போட்டிருக்கேன். மற்ற சில இதெல்லாம் வளர்ந்துருக்காது, அவரைக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து இப்போ வந்து நாலு கால் வச்சு படர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கொடி மாதிரி படர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நாலு கால் வச்சு படர்த்தி விட போகிறேன். இப்போ ஓகே தண்ணி ஊற்றியாச்சு. இங்கே வந்து நாலு கால் மட்டும் நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். கயிறு தேடினேன், கயிறு கிடைக்கல. அதனால் கயிறு கிடச்சோன்னே இந்த நாலு கால்லையும் வந்து இப்படி கட்டி விட்ருவேன். அப்போ வந்து இது படர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அப்படி. ஓகே, ஸோ ஏர்லி மார்னிங் கார்டனிங் டன். ஸோ இதுதான் என்னோடய கார்டனிங் பாக்ஸு. இது வந்து உரம், அதுக்கப்புறம் இது வந்து அந்த தோண்டக்கூடியது, சிஸ்ஸர்ஸ், கட்டர், பிளான்ட் கட்டர். இதில் ஒரு பவுல் இது வந்து கார்டனுக்குன்னு வச்சுட்டேன். அப்புறம் இது உரம், க்ளவுஸு, இது அந்த சின்ன சின்ன பாட்டு, அதுக்கப்புறம் இதில் வந்து சீட்ஸ் இருக்கு. ஸோ இப்படி நம்ம எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் வச்சிட்டோன்னா நமக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து லவ் பேர்ட்ஸுக்கு வந்து இந்த பெரிய ஃபீடர் வாங்கினோம். அந்த பெரிய ஃபீடரில் இதில் வந்து தெனை அது உள்ள மாட்டி விடணும். தெனை, நெல், சன்ஃப்ளவர் சீட்ஸ். இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து சதீஷ் வந்து என்ன பண்ணாங்கன்னா பேர்ட்ஸுக்கு வந்து ஃபுட்டு வைப்போம்ல, அப்போ அதில் டெய்லி மாற்றும்போது அந்த சன்ஃப்ளவர் சீடை இந்த இதுக்குள்ளாடி கொட்டினாங்க, இந்த குழிக்குள்ளாடி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சன்ஃப்ளவர் சீட்லேருந்து பிளான்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, தெரியுதா? குட்டி குட்டி பிளான்ஸ், சன்ஃப்ளவர் பிளான்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இது கொஞ்சம் வளர்ந்தவொடனே நான் இதை வந்து தொட்டியில் மாற்றி வளருதான்னு பார்க்கணும். நான் சொல்லுங்கள், நம்ம ஊரில் வந்து சன்ஃப்ளவர்ஸ் வளருமான்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ இவங்களுக்கு தான் பெரிய பேர்ட் ஃபீடரில் வைக்க போகிறோம். ஏய், சாப்பாடு வருது, சாப்பாடு வருது. ஆனால் இருக்குது அதில் நிறைய, அதை க்ளீன் பண்ணிடுறவா?
ஒரு ப்ரஷ் வச்சு, அதை ஒரு ப்ரஷ் வச்சு அந்த பிளேட் எடுத்துரு. இந்த ப்ரஷ் ஒன்று வாங்கணும், இந்த ஹேண்டில் வச்சு வரும் தெரியுமா, அதுதான் நமக்கு வசதியாக இருக்கும் க்ளீன் பண்ண. கீழே கொட்டிடு, அப்பா உள்ளே கொட்டிடு, அதுலேயே இருக்குதா? அது பா சாப்பிடுமா? அதுக்கு புதுசாக வச்சா இப்போ இதில் எப்படி சாப்பிடும்? அதை நரைச்சி வை. இல்ல அது தாந்துலாம் இருக்கு. அந்த கீழ் பவுல நரைச்சி வை. ஏன்னா அதுக்கு பீ கெட்டாது இல்ல. ஸோ அந்த பேர்டு ஃபீடர் உச்சி, அந்த பேர்டுக்கு உள்ள உள்ள கேஜ் எல்லாம் க்ளீன் பண்ணி அந்த ஃபீடரை உள்ளே வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி ட்ரை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அது சாப்பிடுதா அப்படின்னு. ஓகே, நான் சொன்னேன்ல எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு பாட்டி வந்து முறுக்கு தருவாங்கன்னு. ஸோ இன்றைக்கி அவங்கக்கிட்ட வந்து முறுக்கும் அதிரசமும் வாங்கி வச்சுருக்கோம். இது வந்து மகாவுக்கு வந்து ஸ்நாக்ஸ் முறுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்க தீர தீர வாரத்துக்கு ஒருக்க வந்து எங்களுக்கு தந்துடுவாங்க. மகா குட் மார்னிங் சொல்லுங்க. அவ கையில் தூங்கி எழுந்திரிச்சு வரும்போதே ஸ்லைம் ஓடி வரா. லவ் பேர்ட்ஸ்க்கு குட் மார்னிங் சொன்னியா? குட் மார்னிங். ரெண்டு குட்டீஸும் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா எங்களை பார்க்குறாங்களோ என்னவோ, வந்து லவ் பேர்ட்ஸை பார்த்து அதுக்கு ஹாய் சொல்லி குட் மார்னிங் சொல்லி எல்லாம் சொல்லிடுவாங்க. அதுதானே அம்மா இன்றைக்கி புதுசாக பிளான்ஸ் வச்சுருக்கேன் தெரியுமா? அங்கே வெஜிடபிள்ஸில் உனக்கு வேண்டி கீரை வச்சுருக்கேன். கீரை வளர்ந்தோன்னா உனக்கு கீரை பொரியல் செஞ்சு தரேன்னா. அது வந்து அவரைக்காய். அந்த அந்த பிளான்ட் எப்படி வளருது பாரு, எப்படி வளருகுது, இப்படி ஒரு நூல் மாதிரி வளருகா. அப்போ அந்த நூல் மாதிரி உள்ளதை வந்து நம்ம வந்து அந்த கம்பில் வந்து அப்படியே சுற்றி விடணும். அப்போ தான் அந்த அந்த கம்பு கம்பை பிடிச்சி சப்போர்ட்டாட்டு, ஏ எனக்கு சப்போர்ட்டுக்கு கம்பு இருக்குது நான் வளர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஹைட்டாக வளரும். அப்பா ஸ்லைம் ஹார்ட் ஆகிட்டோ இருக்கா மகா? என் மகி இன்னும் உறங்கிட்டா இருக்கு. நேற்று வந்து மகாவை வந்து எறும்பு கடிச்சிட்டு. ஆமா வீங்கி இருக்கு, ஆயின்மெண்ட் போட்டுவிட்டேன். ஸோ இன்றைக்கி காலையில் வந்து நான் வந்து ஒரு தக்காளி சட்னி வைக்க போகிறேன். அது என்னென்னா என்கிட்ட பேசில் வந்து நிறைய வளர்ந்துருக்குல்ல, ஸோ அந்த பேஸில் போட்டு பேஸ் இந்த கையில் வச்சுக்கோடா மை ஹெட் ஸ்லைம் வச்சு மாலை. ஸோ பேஸில் வச்சு தக்காளி சட்னி பேஸிலும் போட்டு சரியா சூப்பராட்டு ஒரு தக்காளி சட்னி. ஸோ நான் உங்களுக்கு ஆமாம் அந்த சரி இதுக்குள்ளே ஏறிடு இதுக்குள்ளே. ஆமாம் இங்கே தான் இருக்கு. ஸோ நான் வந்து இந்த பேஸில் சீடோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். இது வந்து நான் 2 times ட்ரை பண்ணியிருக்கேன், அழகாக ஜெர்மினேட் ஆகும். நீங்கள் போடக்கூடிய எல்லா நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தொட்டி மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வந்து அந்த தொட்டியில் வந்து இதை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா சீட்ஸுமே ஜெர்மினேட் ஆயிரும். அதனால் இதில் வந்து துளசியும் இருக்குது, நம்ம நாட்டு துளசி உண்டுல அதுவும் இருக்குது, இந்த பேஸிலும் இருக்குது. என்னாச்சு? ஆ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோண்ணா. இங்கே வா, நான் வந்து இதுலேருந்து டாப் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி காணிமக்கா இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறேன். நம்ம கட் பண்ண வளரும் அது இருக்குல்ல.
ஸோ எவ்வளோ அழகாக லீஃப் வந்திருக்கு பாருங்கள். இந்த பேசல் வந்து எனக்கு எங்கள் ஊரில் நான் வாங்கி ஞாபகம் இருக்குது. ஒரு பஞ்ச் இவ்வளோ ஒரு எண்ணி ஒரு 20 துளசி இருக்கும், ஒரு சின்ன பேக்கெட்டில் தந்தாங்க, 70 ரூபான்னு வாங்கினேன். அவ்வளவு எக்ஸ்பென்சிவாக விற்பாங்க. ஆனால் இந்த சீடோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். நீங்கள் வாங்கி எந்த தொட்டியில் வேணாலும் போட்டுட்டா போதும், அழகாக வளர்ந்துடும் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நான் ஒரு பஞ்ச் ஆஃப் பேசல் வந்து பறிச்சிருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நான் அந்த சட்னி பண்ண போகிறேன். நாங்கள் நம்ம கார்டன்லேருந்து பேசில் பறிச்சிருக்கோம். டே எது கூப்பிட்ட? ஆ கொடுத்துரும். இதை மணத்தி வர பேசில் இதை வச்சு தான் எனக்கு சட்னி பண்ண போகிறேன். தக்காளி சட்னி நல்லா இருக்குல்ல, அழகாக வளர்ந்துருக்கு. ஸோ இந்த பிளான்ட் வந்து நான் 100% உங்களுக்கு இந்த சீடு வந்து ஜெர்மன் 100% நான் கேரண்டி கொடுப்பேன். ஏன்னா இது நான் 2 தடவை யூஸ் பண்ணியிருக்கேன், 2 தடவையும் இது என்னை ஏமாத்தினதே கிடையாது. எல்லா சீடுமே ஜெர்மினேட் ஆயிரும், அதனால் செக் பண்ணிக்கோங்க. நான் அமேசானில் தான் வாங்கினேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ நான் இப்போ சட்னிக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணிட்டேன். இங்கே நான் வந்து ஒரு பஞ்ச் பேசல் வச்சேன்ல, இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பேசலுக்கு பதில் கொத்தமல்லி கீரை, புதினா எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு தக்கன நீங்கள் மிளகா போட்டுக்கலாம். நான் 5 வரமிளகா எடுத்திருக்கேன், 3 பல் பூண்டு, கூடவே கூட ஒரு 4 பல் கூட நீங்கள் வச்சுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உப்பு புளி, அதெல்லாம் வந்து புளி கூட தேவையில்லை உப்பு, ஏன்னா இந்த தக்காளி புளிப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சட்னி பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதில் வந்து கடலைப்பருப்பு, வரமிளகா, ரெண்டுத்தையும் மொதல் நல்ல கோல்டனாக ஆகிற வரைக்கும் வறுத்துடலாம். கூடவே பூண்டையும் போட்டுற போகிறேன். பூண்டையும் போட்டு அது கோல்டன் ஆகட்டும், அது வரைக்கும் இது பொரியட்டும். ஸோ கடலைப்பருப்பு, மிளகா எல்லாமே நல்லா வறுத்தாச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டாச்சு, தக்காளி கூட கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிடலாம். ஸோ இப்போ இந்த தக்காளி வந்து ஒரு 5 நிமிஷம் குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இங்கே தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சிடுச்சு, ஃபுல்லாட்டு நல்லா குக் ஆகி மசிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் இந்த பேசல் இருக்குல்ல இதை ஃபுல்லாக போட போகிறேன். இந்த பேசல் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த துளசியோட வாசனை, ஆனால் துளசி கொஞ்சம் பஞ்சண்டாக இருக்கும்ல, இது வந்து கொஞ்சம் மைல்டாட்டு, இது ஒரு அரோமா, குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அரோமா. துளசி வந்து நம்ம குக்கிங்க்கு அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியாது, பட் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசல் வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, ஏன்னா குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோடய வாசனை எல்லாமே போயிடும். அதனால் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து போட்டோன்னே வில்ட் ஆயிரும் உங்களுக்கு ஃபுல்லாட்டு. ஸோ இனி வந்து இது கூல் ஆனோன்னா நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம், கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். ஓகே, அதுக்கிடையில் ஸோ தோசை மாவு எடுத்து வெளியே வச்சுருக்கேன் தோசை ஊற்றுறதுக்கு. எங்கள் அம்மா வந்து இப்போ தான் வந்துட்டு போனாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 5 நாக்கு எங்கள் சைடில் வந்து கன்சீவ் ஆனாங்கன்னா பலகாரம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் கூட்டாஞ்சோறு கொடுப்போம், சேவை கொடுப்போம், சென்னை இட்லி. சென்னை இட்லினா என்னென்னா இட்லி பேட்டர் ஊற்றிட்டு அதுக்கு சென்டரில் வந்து தேங்காய் இனிப்பு பூர்ணம் உண்டுல்ல, நம்ம கொழுக்கட்டி வைப்போம்ல அந்த பூர்ணத்தை வச்சு மேலே இன்னும் இட்லி பேட்டர் ஊற்றி இட்லி அவிப்பாங்க. ஸோ அதுவும் கொடுப்போம். கட்டிச்சோறுன்னு ஒன்று உண்டு, புளியோதரையும் தீயலும், அது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு ஷுவராக தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து கூட்டாஞ்சோறு வந்து 5 நாள் கொடுக்குறோம், அதனால் அம்மா வந்து கொண்டு வந்து தந்துட்டு போனான். அது உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்து விட்ருக்கான்னு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து கொடுக்கறதுனா வந்து யாருக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து 5 நாள் வீட்டுக்கு எங்கள் அம்மா வந்து கொடுப்பாங்க. இது ஒரு சம்பிரதாயம் மாதிரி. ஸோ லைட்டை போட்டுட்டு காணிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இதில் என்னெல்லாம் கொடுத்துட்ருக்காங்கன்னா கூட்டாஞ்சோறு, இது வந்து தயிர் சாதம், மாங்காய் கோசு, அதுக்கப்புறம் தேங்காய் துவையல், அப்புறம் பப்படம், இதில் பப்படம் இருக்குது. ஸோ இன்றைக்கி லஞ்ச் வந்து இதுதான் எங்களுக்கு லஞ்ச், நான் வந்து செய்ய போகிறதில்ல. ஸோ கூட்டாஞ்சோறு ரெசிபி நான் உங்களுக்கு வந்து போடுறேன் ஒரு நாள், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா சூப்பராக பண்ணுவாங்க, அம்மாட்ட வேணால் கேட்டுட்டு அம்மா ஒரு நாள் செய்ய சொல்லி போடும். ஓகே, இப்போ தான் அம்மா வந்து இதை தந்துட்டு போனான்.
அஞ்சனா வீட்டுக்கு கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் கொண்டு வந்து தந்துட்டு போனோம். ஓகே, ஸோ நம்மளோட தக்காளி சட்னி கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை அரைச்சிருவோம். மஹி குட்டி இப்போ தான் வந்தா. மஹி குட்டி குட் மார்னிங் சொல்லு. இது என்ன ட்ரெஸ்ஸில், உன் ட்ரெஸ்ஸில் என்ன இருக்கு? யோ, இது ரெயின்டியர். குட் மார்னிங் சொல்லுடி, குட் மார்னிங் சொல்லிட்டு போ, குட் மார்னிங் சொல்லிட்டு போ. மேல இருந்தா கீழே எங்க அம்மா வந்தாலும் அந்த சவுண்டு கேட்ட குட் மார்னிங் சொல்லிட்டா. ஏ, கீழே எங்க அம்மா வந்து சவுண்ட் வந்தோடனே மேல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு யாரு வந்தா அம்மா, யாரு வந்தா அப்படின்னு கேக்குறா. ஸோ இது தக்காளி வந்து கூல் ஆயிடுச்சு, நான் மிக்சியில் எடுத்துட்டேன். இதோட வாசனை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ஸ்மெல் பண்ணி தீராது பேசலோட ஸ்மெல்லு. ஸோ இந்த பேசில் வச்சே வந்து தாய் ஸ்டைலில் ஒரு சிக்கன் டிஷ் உண்டு, சிக்கன் வித் பேசல் அப்படின்னு. அந்த ரெசிபி நான் செஞ்சு போட்டேன், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிளைன் ரைஸ் கூட அந்த ஒரு சிக்கன் ட்ரை ஆட்டு இருக்கும், பேசல்லாம் நிறைய போட்டு. ஆனால் நான் என்னோடய பிளாகில் அந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு முடிஞ்சால் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து அரைச்சி கொண்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ தக்காளி சட்னி ரெடி ஆயாச்சு பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் தாளித்து கொட்டலாம், இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை தாளித்து கொட்டலாம். பட் நான் வந்து தாளிக்க மாட்டேன். ஒன்று, காலையில் வந்து சோம்பேறித்தனம், பிஸியாக செய்கிறதுனால. மற்றபடி வந்து இந்த சட்னிக்கு நம்ம ஏற்கனவே எண்ணெயில் தானே எல்லாமே வதக்கியிருக்கோம், அதனால் தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு வேணும்னா தாளிக்கலாம். நான் இதை டேஸ்ட் பார்த்துட்டேன், சட்னி வந்து சுல்லுன்ருக்கு, ரொம்ப காரமாக, செம்ம புளிப்பு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இன்னொரு டிப் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து அந்த இனிப்பாக ஒரு தக்காளி இருக்கும்ல, அது என்னது, பெங்களூர் தக்காளி தானே சொல்லுவோம், ஸ்வீட்டாக இருக்கும்ல, நாட்டு தக்காளி இல்லாமல் ஸ்வீட் தக்காளி யூஸ் பண்ணிங்க, உங்களுக்கு சட்னி வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன பீஸ் புளி போட்டு அரைக்கலாம். ஓகே, அது ஒரு டிப்பு. ஸோ இப்போ வந்து நம்ம தோசை கூட இதை சர்வ் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சட்னி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ தோசை ஊற்றிட்டே இருக்கேன். இந்த குட்டீஸ்க்கு வந்து எக்கு இதில் வந்து போட்டு கொடுக்க போகிறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஹார்ட் வந்து எடுத்தேன், ஆனாலும் லைட்டாக வெளியே வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் எடுத்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். இதை வந்து திருப்பி போட்டுக்க போகிறேன், க்யூட்டாக இருக்குல்ல. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போகலாம். ஸோ இதுதான் மஹாவோட பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, ஸோ மஹாக்கில் எல்லாருக்குமே இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். இங்கே வருங்க, நான் அதை எடுத்துட்டேன். அது சைடில் வந்து இந்த பட்டர் நைஃபை வச்சு தடவிட்டு அப்படியே எடுத்துட்டேன், இப்போ திருப்பி போட்டுருவோம். ஸோ குட்டீஸ்க்கு வந்து ஒரு சும்மா ஒரு ஃபன் இது மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு கேக்கு செஞ்சு காணிக்கலான் இருந்தேன், பட் சுத்தமாக டைமே இல்லை. என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, போய் தூங்கிட்டேன் நான். ஒரு மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு நானும் சதீஷும் மேலவே படுத்து தூங்கிட்டோம், அதனால் கேக்கு செஞ்சு காணிக்க முடியல. இப்போ வந்து 6:00 எழுந்திரிச்சு மேக்ஸை கூட்டிகிட்டு வாக்கிங் போகலான்னு நான் கிளம்புறேன். மஹி மஹா எல்லோரும் கிளம்புறாங்க, மஹி மஹா நானும் வருவேன்னு இருந்தாங்க. சரி, கிளம்பிட்டு வெளியே இறங்கும்போது மழை, அந்தளவு நான் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 15 minutes கழித்து சதீஷ் வந்தாங்க, வந்துட்டு அவங்க மேக்ஸை வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் இன்றைக்கி வாக்கிங் போகல. ஸோ நான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு இடம் பார்த்து வச்சுருக்கேன், அந்த இடம் வந்து ரொம்ப குவாய்ட்டான இடம், அங்கே வந்து அழகாக வாக்கிங் போகலாம். ஸோ அந்த இடத்துக்கு தான் போகலான்ட்டுருந்தேன், ஆனால் முடியல. அதனால் இன்றைக்கி வந்து அப்படி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நேற்றே வந்து எங்கள் ஊரில் வந்து க்ரோசரி ஷாப் எல்லாமே ஆரம்பிச்சாச்சு, திறந்தாச்சு. பட் இது நான் வந்து போகல, நான் வந்து இங்கே வந்து வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் அனுப்பிட்டேன் அவங்களுக்கு, அதெல்லாம் அவங்க பேக் பண்ணி வச்சுட்டாங்க, சதீஷ் போய் பிக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து நான் வந்து யூஸ்வலாக வீக்லி ஷாப்பிங் போவேன். ஸோ இப்போ வந்து இந்த கொரோனானால மந்த்லி ஒன்ஸ் தான், அதுக்கப்புறம் தேவைன்னா பக்கத்தில் இருக்கிற சின்ன கடைக்கு தான். அதனால் இன்றைக்கி நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு அனுப்புகிறேன். எல்லாமே காலியானதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ என்னெல்லாம்னா,
இது வந்து அத்தைக்கு மில்க் பிக்கிஸ் இதுவும் அந்த மேரி பிஸ்கட் இருக்குல்ல அதுவும் அதுக்கப்புறம் கோதுமை மாவு இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் பட்டர் ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேன் ஏன்னா 1 மந்த்துக்கு தக்கன அப்புறம் ஹம்மாம் சோப் சென்சரைனு லோஷன் துணி துவைக்கிற வாஷிங் மிஷின் லிக்விடு ஷாம்பு கண்டிஷ்னர் இது வந்து ப்ளீச்சிங் பவுடரும் இங்கே தா மஹி இங்கே பேர் அப்படி பண்ணக்கூடாது தா தாரன் தாரன் தார் இது வந்து ஓடோனெல்லும் ப்ளீச்சிங் பவுடரும் அப்புறம் இது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஃப்ரோசன் பட்டாணி பன்னீர் இது வந்து டொமேட்டோ கெட்சப் இது சாக்லேட் சிப்ஸ் ஜீரகம் கரம் மசாலா வெந்தயம் இது இந்த டார்க் ஃபேண்டசி போர்போன் பிஸ்கெட் மஹாக்கு வாங்கினேன் ஓட்ஸு சக்காவத்தல் 2 பேக்கெட் சீனி சுகரு அதுக்கப்புறம் 1 நிமிஷம் இருங்க அதுக்கப்புறம் பச்சரிசி பொடிச்ச சர்க்கரை டூத் பேஸ்ட்டு பிரெட்டு கிஸ்மிஸ் கிராம்பு ரவை அவல் சில்லி பவுடர் அங்கே இருக்குது பொட்டேட்டோ ஆனியன் மைதா மாவு பிஸ்கெட் இது வந்து 2 கிலோ தானே 3 கிலோ சர்ஃப் பவுடர் இது ப்ரூ இன்ஸ்டன்ட் பவுடர் அதுக்கப்புறம் அந்த காஃபி மேக்கர் வாங்கினேன்ல அதுக்கு வேண்டி ஃபில்டர் காஃபி வாங்கினேன் பவுடர் உப்பு பிஸ்கெட்டு நெய் அதுக்கப்புறம் வினிகர் பொரி சேமியா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சோம்பு ஸோ இதுதான் இது வந்து நான் வந்து ஃபுல் மந்த்துக்குள்ளே ஷாப்பிங் கிடையாது என்கிட்ட ஆல்ரெடி திங்ஸ் நிறைய கொஞ்சம் இருக்கும்ல அது எல்லாத்தையும் கணக்கு பார்த்துட்டு எது இல்லையோ அந்த பொருள் மட்டும் வாங்கினேன் ஸோ இவ்வளோ தான் இதுதான் இன்றைக்கி ஷாப்பிங் ஹால் ஸோ இந்த ஷாப்பிங் ஹாலோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்